ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா என்ற இடத்துல வந்து தீபாவளிக்கு வந்து எப்படி வந்து லைட்ஸ் அலங்காரம்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து போய் பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து தீபாவளி அப்படின்னு சொன்னாலே வண்ண வண்ண விளக்குகள், அடுத்து வந்து கடைகள் இதெல்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் சிங்கப்பூர்லேயும் வந்து அவ்வளவு வந்து பிரம்மாண்டமாக நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு தேவையான விளக்குகள், முக்கியமாக பார்த்திங்கன்னா அகல் விளக்கு, இதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக அதை வாங்கி தீபாவளி அன்னைக்கு தீபம் ஏற்றலாம். நான் வந்து நிறையா வந்து கடைகளில் போய் பார்த்தேன், இருந்துச்சு, ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியலை. நான் பார்த்ததை வந்து உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படின்னு காண்டி தான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் வந்து தேக்கா பிளேஸ்ன்ற ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தேவையான ட்ரெடிஷ்னல் ஆடைகள், பெண்களுக்கு தேவையானது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கடை வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பூஜைக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இருக்கிற கடைகள் வந்து வச்சுருந்தாங்க. அந்த கடையிலையும் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி தீபாவளிக்கு வந்து கடையெல்லாம் போட்டு மிகவும் சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட்டு கூட பார்த்திங்கன்னா தாம்பூல தட்டுன்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனாக போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது தான், ஆனால் நமக்கு எளிமையாக வந்து சிங்கப்பூரில் இருக்கிறப்ப நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு கிடைச்சிருது. விலை தான் வந்து ஜாஸ்தி. இந்த தட்டு பார்த்திங்கன்னா 4 வெள்ளி. இந்த நம்ம ஊரில் இருக்கிற விலையை விட இது வந்து 2x மடங்கு கூட தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நவராத்திரி 7வது நாள். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. நான் எப்பயுமே தேவார கிளாஸ் வந்து போகிறது உண்டு. இன்றைக்கி கோயிலில் போய் படிக்கிறதுக்கு வந்து நான் தேவார கிளாஸ்க்கு வந்து நான் போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகிருஷ்ண கோயிலில் வந்து நவராத்திரி கொலு வச்சுருந்தாங்க. பார்ப்பதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. புதுசு புதுசாக அம்பாளை வைத்து அழகழகான புது பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதுதான் சிங்கப்பூர்லேயும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து வீடியோ போட்டு காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதையும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. நான் வந்து எங்கே போய் ஷாப்பிங் போகிறேனோ அந்த இடங்களில் வந்து நான் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து சரஸ்வதி பூஜை 1வது நாள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.